ஜூலை மாதத்துக்கான விலையில்லா ரேஷன் பொருட்களை 10ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் காவலர்களுக்கு கபசுர குடிநீர், கையுறை, முகக்கவசம் ஆகியவற்றை வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஜூலை மாதத்திற்கான பொருட்களுக்கு 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்கப்படும் என்றும் 10ஆம் தேதிக்கு பிறகு பொதுமக்கள் நியாய விலை கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். இந்த ஜூலை மாதத்திற்குரிய அத்தியாவசிய பொருட்கள் அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை இவைகளை எல்லாம் 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் வீடுகளுக்கு சென்று டோக்கன் வழங்கப்படும். அதற்கு பின்னால் 10ஆம் தேதியிலிருந்து அவர்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடைகளில் சென்று சமூக இடைவெளியை பின்பற்றி வாங்கிக் கொள்ளலாம் என மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.